Welcome. This is Radio Pras. சுஜாதாவின் வண்ணத்துப்பூச்சி வேட்டை பாகம் 8. அர்ஜுன் அடுத்த வாரமும் பம்பாய் போக வேண்டியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் இதை விசாரித்து தீர்த்து விடலாம் என்று தீர்மானித்தேன். மனசுக்குள் ஒரு முள் போல இருந்தது அந்த சந்தேகம். எதற்காக கிரெடிட் கார்டு மூலம் இத்தனை செலவு செய்திருக்கிறார்? எதற்காக என்னிடம் எல்லாம் கம்ப்யூட்டர் தப்பு என்று பொய் சொல்லியிருக்கிறார் என்பதற்கு கிடைத்த வழக்கமான விடைகளை நான் நம்பவில்லை. அர்ஜுன் வேறு எதற்கோ பொய் ஜோடனை செய்கிறார் என்று உள்ளுணர்வில் தெரிந்தது. அந்த வேறு ஏதோ இந்த ரூபத்தில் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிரெடிட் கார்டின் பெரும்பாலான பில்கள் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் பில்களாக இருந்தால் ராதாகிருஷ்ணன் சாலையில் ரோட்டை ஒட்டியிருந்த அந்த பெரிய ஹோட்டலுக்கு போனேன். நிறுத்த இடம் போதாமல் தெருவில் வழிந்தன கார்கள். பெரிய தலைப்பாகை போட்டவர் கண்ணாடி கதவை திறந்து ஏசி உள் சுகத்துக்கு அனுபவித்து புன்னகைத்தார். நான் முதலில் ரிசப்ஷன் டெஸ்கில் உட்கார்ந்திருந்த சில்க் சுந்தரியிடம் விசாரித்தேன். அவள் தன் எதிரே இருந்த கம்ப்யூட்டரில் எதையோ விரல்களால் வினவிட்டு, கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட் முதல் மாடியில் ஆர்ட் கேலரிக்கு பக்கத்தில் இருக்கிறது என்றாள். அங்கே அக்கௌண்டன்ட் மேனேஜர் தியாகராஜன் என்பவரை சந்தித்தேன். தியாகராஜன் தாம் படித்த MBA எல்லாம் பயன்படுத்தி என்னை குளிப்பாட்டி உட்கார வைத்து, ஸோ யுவர் மிஸ்ஸஸ் அர்ஜுன் எங்கள் வேல்யூபிள் கஸ்டமர், இந்த பில்லெல்லாம் அவர் நேராக சைன் பண்ணுதான் தெரியணும், அவ்வளோதானே? தியாகராஜனும் தம் கம்ப்யூட்டரை கேட்டார். ஆம், அவருடைய பில்கள் தான் எல்லாம் செட்டில் ஆகிட்டு. வெயிட் அ மினிட், தயக்கம். அர்ஜுன் இங்கே தங்கியிருக்கிறாரா? ஆ, இங்கே தங்கியிருக்கிறாரே. தங்கியிருக்கிறாரா? ஆ, ரூம் நம்பர் 1112. இன்னும் செக் அவுட் ஆகலை என்று கம்ப்யூட்டர் சொல்கிறது. அப்படியா என்று என் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு டெலிஃபோனை எடுத்து, பேசுறீங்களா என்றார். இல்லை, நேரில் போய் சந்திக்கிறேன், நான் அவருடைய மனைவி அல்லவா. ஓ, ட்ரூ ட்ரூ. எனி திங் வேறு ஏதாவது சேவை? இந்த சேவையே போதும் என்று 11வது மாடி 12வது எண் அறைக்கு லிஃப்டில் செல்லும்போது என் மன எண்ணங்களை கட்டுப்படுத்தினேன். இதற்கு என்ன அர்த்தம்? பம்பாய் போகிறேன் என்று ஹோட்டல் மறைந்திருக்கிறாரே, என்ன காரணம்? பிஸ்னஸ் விஷயமாக தலைமுறையாக இருக்க வேண்டிய கட்டாயமா? அப்படியானால் போன தடவை கூட பம்பாய் போகவில்லையா? அந்த பாலாமணி சொன்னது நிஜம்தானா? எதற்காக தலைமுறையாக இருக்க வேண்டும்? அங்கே சென்று கதவருகில் இருந்த பொத்தானை அழுத்த உள்ளே இன்னிசையுடன் கூப்பிட்டது. கதவுக்கு மேல் டு நாட் டிஸ்டர்ப் என்ற அட்டை மாட்டியிருந்தது. மறுபடி பொத்தானை அழுத்த சற்று நேரம், ஒரு யுகம் எனக்கு. கதவு உருக்களித்து திறக்க அர்ஜுன் அரை டிராயரில் நின்று கொண்டு கடும் கோபத்தர், ஹூ த ஹெல் என்று சொல்லி முடிப்பதற்குள் என்னை பார்த்து, இங்கே எப்படி உள்ள வரலாமா? அர்ஜுன் கதவை முழுதும் திறக்காமல், கொஞ்ச நேரம் லாபியில் ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வரலாமா என்று கதவை தள்ளி திறந்தேன். எந்த மனைவியும் தீப்பற்றி எரிய வைக்கும் காட்சி அது. படுக்கையில் ஒரு பெண், ஹூஸ் இட் டார்லிங் என்று குரல் கொடுத்தாள். பச்சை நிறத்தில் மெலிசாக நைட் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு சோம்பல் முறித்தாள். அறை முழுவதும் அவள் பெண்மை சாதனங்கள் ஆரவாரித்தன. ரேகா, லுக், நான் விளக்கமா எல்லாத்தையும் சொல்றேன். மை காட், விளக்கமா? யார் கண்ணாது? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விளக்கம் தான் அர்ஜுன். நான் சொல்றது கேள, எதுவும் அவசரமா முடிவு பண்ணலாது ரேகா, வீட்டுக்கு போ, உடனே வர்றேன். அர்ஜுன், கம்டா, காப்பி ஆறி போகிறதில்ல, என்னது பாதியில்? இதுவரை நான் பற்பல காரணங்களுக்காக சேமித்து வைத்திருந்த கண்ணீர் எல்லாம் ஒரே சமயத்தில் மதகு திறந்தது போல மார்பில் கொட்டியது. சே, கடவுள் தான் உன்னை தண்டிக்கணும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்தேன். அர்ஜுன் அரை டிராயரும் வெறும் மார்பும் ஹவாய் சப்பலுமாக என்னை லிஃப்ட் வரை தொடர்ந்து வந்தபோது ஒரு வெள்ளைக்கார ஜோடி எங்களை வினோதமாக பார்க்க, நான் லிஃப்ட் அருகில் இருந்த ஆஷ்ட்ரேயை எடுத்து சிகரெட் சாம்பலை அர்ஜுன் முகத்தில் வீசினேன். கண்ணை கசக்கி கொண்ட காலி லிஃப்ட் வந்து திறந்து கொண்டது. அர்ஜுன் அதை தடுத்து நிறுத்தி, சொல்கிறத கேட்டுட்டு போ, எங்கே போகிற? ரொம்ப சின்ன விஷயம், பெருசு பண்ணாத. ஐம் சாரி, சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று ஏதேதோ சொன்னார். நான் இருக்க பிடிக்காமல் அவரை பார்க்க பிடிக்காமல் லிஃப்ட் அருகே இருந்த காரிடாரில் நடந்து ஃபயர் எக்ஸிட் என்று அறிவித்த கதவை திறந்து ஓடி சுழல் படிகளில் வெறிபிடித்தார் போல் 11 மாடிகள் இறங்கினேன். கீழே வந்தேன். என்ன செய்வது? எங்கே போவது? யாரிடம் முறையிடுவது? எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். கீதா, ஏன், அர்ஜுனின் அப்பா அம்மாவுக்கு கூட தெரிந்தாலும் ஆச்சரியமில்லை. உலகமே எனக்கு எதிராக சதி. என்ன செய்வேன் என்று மலைப்பாகிறது. அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ஆட்டோ ரிக்ஷாவுக்கு காத்திருந்த போது அர்ஜுன் அவசரமாக பனியன் மாட்டிக்கொண்டு ஓடி வந்து, ஸ்டாப் என்று கத்தி கொஞ்ச தூரம் தொடர்ந்தார். எங்கே போவது? உடனே யாரை பார்ப்பது? கீதாவை பார்க்கலாமா? கீதாவும் இந்த சதியில் இருப்பாள். முற்றிலும் அவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் யாரையாவது நிறுத்தி, ஐயா, என் கதையை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டும் போல இருந்தது. இல்லை, ஏதாவது கோவிலில் போய் உட்கார்ந்து கொள்ளலாம் போல இருந்தது. ஏமா போனேன், திருவிழுக்கு என்னை கோவிலுக்கு போங்க.
வாசல் சின்னதாக ஒரு தேரை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். செருப்பு வைக்கவும் அர்ச்சனை சாமான்கள் விற்கவும் இருந்த பெண், வாமா மவராசியே தட்டு வாங்கிட்டு போமா என்று இடுப்பில் ஒரு குழந்தையுடன் அருகில் இரண்டு குழந்தைகளுமாக பூ கொடுத்து கொண்டிருந்தால் பிராமண விதவைகள் தூணுக்கு தூண் உட்கார்ந்திருந்தார்கள். உள்ளே நுழைந்தேன். சந்நிதியில் திரை போட்டிருந்தது. சுற்றி வந்தேன். சலவைக்கல்களில் சகசிரநாமமும் ஆழ்வார் பாசுரங்களும் பொறிந்திருந்ததை சிரத்தையில்லாமல் படித்தேன். மனசுக்குள் 300 எண்ணங்கள் அலைந்தன. எதிர்காலம் என்ன எனக்கு? இந்த சந்தர்ப்பத்தில் நான் எவ்வாறு போராட வேண்டும்? அங்கே ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு உள்ளங்கையை பார்த்துக்கொண்டு சோர்ந்திருந்தேன். கண்ணில் கைரேகையை அழித்தது. டில்லிக்கு கடிதம் எழுதினால் அப்பா என்ன சொல்வார்? உடனே வந்துடு, இல்லை நான் வந்து மேட்டரை செட்டில் பண்ணுறேன் என்பார். அம்மா புருஷன் அண்ணா அந்த மாதிரி சபலமாக வெளியில் போகிற மாதிரி ஏன் நடந்துக்கணும்? நீ சாயங்காலம் வேலையில் தலையை விரிச்சு போட்டுட்டு இருப்பியாமே, உன் மாமியார் சொன்னாள் என்பாள். இப்படி எல்லாவற்றுக்கும் என்னையே தாக்குவாள். காயத்ரி பரவாயில்லை, ஒருவேளை அங்கு ஆறுதல் பெறலாம். எனக்கு பீச்சில் அன்று குறி சொன்ன பெண்ணை பார்க்க வேண்டும் போல இருந்தது. எவ்வளவு சரியாக சொன்னாள்! எப்படி அவளுக்கு தெரிந்திருக்கும்? ஒருவேளை அவள் அம்மனின் ரூபமோ? இப்போது அந்த பெண்ணை பார்க்கும் அவள் கட்டுக்கடங்காததை விட்டது. அவளிடம்தான் எனக்கு விடை கிடக்கப் போகிறது. அவள்தான் வழி சொல்வாள். கைப்பையில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தேன். அங்கிருந்து ரிக்ஷா பிடித்து கடற்கரை நோக்கி சென்றேன். ஏறத்தாழ லைட் ஹவுஸ் அருகில் வந்து இருந்த பகுதியில் தான் அவளை பார்த்ததாக ஞாபகம் இருந்தது. குழந்தைகள் சறுக்கு பலகைகள், பலூன் பட்ட விற்பனைகள், மட்டக்குதிரை சவாரி எல்லாம் இருக்குமே, அந்த இடம் ஞாபகம் வந்தது. பீச்சுக்கு வந்து அந்த பெண்ணை தேடினேன். பேல்பூரிக்காரிடம் கேட்டேன், இங்கே ஒரு அம்மா குறி சொல்லுவாங்களே, மதுரைக்கார அம்மாவா? ஆமாம் ஆமாம், வருவாங்க, இன்னும் வரலை. அங்கே சோளம் கொண்டு வைக்கிறாங்க பாருங்க, அவனுக்கு உறவு. அங்கே போய் கேட்க, மீனாட்சியா? அது அறுப்பருக்க ஊருக்கு போயிடுச்சா? குறி சொல்லுவாங்களே அவங்களா? அவங்கதான். செயலழிந்து மணலில் உட்கார்ந்தேன். ஆம், அவள்தான், அம்மன் ரூபம்தான். பெயர் கூட மீனாட்சி. சற்று நேரம் மணலில் கோடுகள் வரைந்தேன். கடலோரம் நடந்து அலைகளின் அருகில் நின்றேன். சிறுமிகள் பாவாடுகளை சற்றே உயர்த்தி கொண்டு அலைகளை சீண்டி பின்வாங்கி லேசாக கால்களை முத்தமிட வைத்து எத்தனை சந்தோஷம்! ஒரு பெண்ணுக்கு எந்த வயசு சந்தோஷம் முற்றும் போடப்படுகிறது? 7, 8, 10 என்னை தாக்கிய அலைக்கு ஒதுங்காமல் ஆரவாரமாக என்னை அடித்துவிட்டு திரும்பி போகும் காலடியில் குழி பறந்தது. வடநாட்டுவர்கள் ஃபோட்டோ எடுத்தார்கள். காதலர்கள் கட்டிக்கொண்டு அலைகளில் அலைந்தார்கள். என்ன பண்ணும் இது? எல்லாமே தற்செயலாகத்தான். பெண்ணாய் பிறந்தது தற்செயல், டில்லியில் படித்த பாடம் தற்செயல், கல்யாணம் தற்செயல், சென்னை தற்செயல், இந்த துரோகத்தை கண்டுபிடித்ததும் தற்செயல். உயிர் வாழ்வதன் அர்த்தம் என்பதே விளங்கவில்லை. திரும்ப வீட்டுக்கு சென்றுதான் ஆக வேண்டும். அர்ஜுன் வந்து சமாதானப்படுத்துவார். பேந்தா போல கேட்டுக்கொண்டிருந்து விட்டு காலம் வழி சொல்லும் என்று அதன் ஆயாசத்துக்கு காத்திருந்து அர்ஜுன் இனிமேல் பரஸ்திரீகளையே பார்க்க மாட்டேன் இத்தியாதி சத்தியங்களை நம்பிவிட்டு மீண்டும் சமையலறை. வாழைக்காய் பொடி பொடியாக நறுக்கி எக் ஷாம்பு கண்டிஷனரை போட்டு தலையை ஊற வைத்து அந்த வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். ஏன் திரும்ப வேண்டும்? அதோ இருக்கிறதே கடல். கடலை நோக்கி நடந்தேன். என்னை ஒரு அமானுஷ்யமான சக்தி கடலின் பால் ஈர்த்தது. கடல் அலைகள் கைகள் போலவும் அவை என்னை, வா வா, அங்கு என்ன தட்டு கெடுகிறது, வா, இங்கே என்னுள் உள்ள ஈரமும் குளிரும் உனக்கு ஆறுதல் தரும், வா பெண்ணே. கடலுக்குள் எத்தனை ஆழம் இருக்கும்? கடல் நீர் என்ன செய்யும்? அலைகள் உள்ளே வாங்குமா வெளியே தள்ளுமா எதுவும் தெரியாது. அப்படியே இன்டர்வியூ அறைக்குள் செல்வது போல நடந்து சென்றேன். மார்பளவு தண்ணீர் வந்து சட்டென்று ஆழம் அதிகமாகி உடனே எச்சரிக்கை சக்திகள் மிகுந்து பைத்தியக்கார பெண்ணை என்ன காரியம் செய்து விட்டாய் என்று தடுப்பதற்குள் வயிற்றுக்குள்ளும் சுவாச பைப்புக்குள்ளும் நீர் செல்ல கையை காலை உதறிக்கொண்டு கூச்சலிட ஆரம்பித்தேன். இருமல் வந்தது. மீண்டும் நீருக்குள் அமிழ்ந்தேன். மேலும் நீர் உள்ளே செல்வதை தடுக்க முடியாமல் திணறி பார்த்தேன். யாரோ சொன்னார்களே, ஜலத்தில் விழுந்தால் 3 முறை மேலே தள்ளும் என்று. அது கடலுக்கும் உண்டா என்று மனசில் ஓரத்தில் வியந்தபோது கண்ணை இருட்டி கொண்டு வந்து நினைவிழந்தேன். செத்துப்போவது என்பது இப்படியா இருக்கும்? காதில் பல பேர் பேசும் சப்தம் கேட்குமா? போகிற வழியில் தீவிரமான டெட்டால் வாசனை வீசுமா என்ன? கண்ணை திறக்க முடியுமா? திறந்தால் அர்ஜுன் தெரிவாரா? ஹலோ ஸ்வீட் ஹார்ட் என்று அர்ஜுன் என்னை கன்னத்தில் தட்டினார். கண் விழித்தேன். நான் சாகவில்லை என்பது உரைக்க சற்று நேரமாயிற்று. என் படுக்கையில் உட்கார்ந்து, ரேகா, ஐ எம் ஸோ ஹாப்பி, நல்ல வேலை விபரீதமாக எதுவும் நடக்கிறதுக்குள்ள வந்துட்டோம். ரகு உன்னை தொடர்ந்து பார்த்துக்கன்னு அனுப்பிச்சதால் நீ பிழைச்ச. என்ன ஆயிடுத்து? எதுக்காக இந்த பைத்தியக்காரத்தனம் சேர்ந்த? உன் உயிரை இழக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அது கடவுள் கொடுத்தது. நான் செய்தது தப்பு தான். அந்த சூழ்நிலையை ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லத்தான் போகிறேன். அது இப்போ முக்கியம் இல்லை. நீ உயிரோடு இருக்கிறது மூச்சு விட்டு கொண்டு இருப்பது தான் முக்கியம் என்றார். ஒரு நர்ஸ் வந்து என் ரத்தத்தில் கலக்கப்படும் செலைன் திரவத்தை சீராக்கினால் தலையை அபாரமாக வலித்தது. அவர் என் கூந்தலை வருடி, இனிமேல் இந்த மாதிரி பைத்தியகாரதனமாக எதுவும் செய்ய மாட்டேதானே என்றார். நீ தானே செய்ய வைத்தா என்று சொல்வதற்கு பதில் வேறு பக்கம் திருப்பி கொண்டேன். பர்பஸாகவே உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னும் தகவல் சொல்லலை. அவங்க பயந்து போய் அதிர்ச்சியில் விபரீதமாக எதுவும் செய்திருவாங்களோன்னு பயம். நீ சொஸ்தமாக வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாம்னே.
நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இத்தனை ஆன பின்னும் மிச்சம் இருக்கும் கசப்பான அந்த காட்சி என் மனத்தில் ஆழ பதிந்திருந்தது. என்ன ஏதாவது பேச. ரூம் நம்பர் 1112 என்றேன். அர்ஜுனின் முகம் இறுகியது. அதை மறக்க மாட்ட போல இருக்க. நான் தலையசைத்தேன். அவர் டேக் கேர் சொல்லி விலகினார். எனக்கே சற்று நிம்மதியாக இருந்தது. முதன் முதலாக அர்ஜுனின் அருகில் இருப்பதை வெறுத்தேன். நர்ஸ் வந்து அந்த அறையில் மலர்களை மாற்றினாள். எதிரே டிவி செட்டில் இரண்டு பேர் விவசாயம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அறையின் பாதி கதவை தள்ளி ஒரு பெண் எட்டி பார்த்து ஒரு குட்டி பெண் சிரித்தது. உன் பேர் என்ன? கவிதா. அடுத்த திங்களாட்சி இதுக்கு ஆப்ரேஷன் என்றாள் சிஸ்டர். கவிதா என் அருகில் வந்து சுதந்திரமாக உட்கார, சிஸ்டர் நான் எப்போ இங்கே வந்தேன்? 2 தினம். எப்போ நான் திரும்பி போகலாம்? டாக்டரை கேட்கறது. டாக்டர் எப்போ வருவார்? 12 மணிக்கு. இப்போ என்ன மணி? 11. என் தலையணை அவள் சீர்படுத்தும் போது என் கண்ணீரை துடைத்து கரைச்சல் வேண்டா ஹே என்று ஆறுதல் தந்தாள். என் தலைமையில் திரிதிரியாக இருந்தது. டாக்டர் இளைஞராக இருந்தார். மிஸ்ஸஸ் சர்ஜன் யூர் ஆல் ரைட். என் ரத்த அழுத்தம் பார்த்து நாக்கை நீட்ட சொல்லி கன்றப்பை பிரித்து பார்த்து யூர் ஆல் ரைட், லைட்டாக சாப்பிடலாம், பசி இருக்கா? தலையசைத்தேன். எத்தனை உப்பு தண்ணி உள்ளே போயிருக்கு? இன்னும் 1 நிமிஷம் தாமதமாக வந்திருந்தா நீங்கள் இறந்துருப்பீங்க. யோ லாக்கி, இனிமேல் கடல் பக்கமே போகாதீங்க, அலைகளை நம்ப முடியாது. கவிதா நீ ஒரு ரூமுக்கு போ. நான் சிஸ்டரிடம் கேட்டபோது தற்செயலாக கடல் அலைகளின் அருகில் சென்றபோது உள்ளே இழுக்கப்பட்டு தத்தளித்தது தான் அவர்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார் அர்ஜுன் என்பது தெரிய வந்தது. நான் குழப்பமான எண்ணங்களுடன் படுத்துக்கொண்டேன். ஆஸ்பத்திரியில் இருந்த 3வது தினம் நான் பூர்ணமான தெம்பு பெற்ற போது இனி என்ன செய்வது என்கிற கேள்வி மட்டும் எழுந்தது. அர்ஜுன் தினம் மலர்க்கொத்துடன் வந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போவார். நான் மௌனமாக கேட்டுக்கொண்டிருப்பேன். அந்த சம்பவத்தை பற்றி எதுவும் பேசவில்லை. மாமனாரும் மாமியாரும் வந்தபோது கூட எலெக்ஷன், எங்கள் வீட்டருகில் சோடியம் விளக்குகள் போட்டது போன்ற விஷயங்கள் தான் பேசினார்கள். ஒருவரும் அந்த விபத்தை பற்றிய பேச்சு எடுக்கவில்லை. ஒரு நாள் காயத்ரி வந்து பார்த்தபோது நான் இந்த பேச்சை எடுத்தேன். காயத்ரி, நான் ஏன் அந்த மாதிரி செய்தேன்னு அர்ஜுன் சொன்னாரா? சொன்னா. அவள் யார்? காயத்ரி யோசித்து, ரேகா நான் உண்மையை சொன்னால் அதை தாங்கிக்க மனோபலம் இருக்கா உனக்கு? உண்மை எனக்கு தெரியுமே காயத்ரி. உனக்கு தெரிஞ்சதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குது. நான் இதை அர்ஜுனோட அனுமதியோடு தான் உனக்கு சொல்கிறேன். இப்போ வேண்டாம்னா அப்புறம் தக்க சமயத்தில் சொல்கிறேன். ஆனால் உனக்கு தெரிஞ்சாகணும், அர்ஜுனுடைய மனைவிங்கிற உண்மையில். என்ன சொல்கிறீங்க? அந்த பொண்ணு ஹோட்டலில் பார்த்தேல்ல? ஆமாம். அவளோட அர்ஜுனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சிநேகிதர் இருந்திருக்கு. அவள் யாரை கல்யாணம் செய்துக்கிறதுன்னு திணறிக்கிட்டு இருந்தான். கீதாவை செய்துக்கிறதா பேச்சு அடிபட்டது கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் இந்த ரஞ்சனி எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திட்டா என்கிட்ட சத்தியம் அடித்து சொன்னான். இந்த ரஞ்சனி இன்னும் விடலைன்னு தெரிஞ்சது. இப்போ நான் அவங்ககிட்ட பழிச்சுன்னு சொல்லிட்டேன். ரேகா உன்னை விட்டு போயிடுவா, ரேகா மாதிரி ஒரு ஜெம் இருக்க முடியாது, அவளை இழக்காத, உடனடியாக ரஞ்சனியை கட் பண்ணிடுன்னு. ஆமாம், நீ அன்றைக்கி என்ன பார்த்த? ரஜினி கூட பேசிக்கொண்டிருந்த பார்த்தியாமே, அதுக்கு இத்தனை கோபமா? படுக்கையில் படுத்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஓ சாரி காயத்ரி, நாக்கே கடித்துக்கொண்டோம். காயத்ரி நான் ஒன்று கேட்கலாமா? கேளு. இதெல்லாம் என்கிட்ட முன்னாலேயே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாமா? சொன்னால் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியே, அதுக்காக போய் கண்டுபிடிக்காத வரைக்கும் போய் சொல்லலாமா? பொய்யா வாழலாமா? காயத்ரி என் கையை பிடித்து, ரேகா நான் அர்ஜுன் செய்ததை எதுவும் நியாயப்படுத்துறதா நினைக்காத. அவன் செய்ததுக்கு ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. ஏதோ ஒரு விதி எங்கள் ஃபேமிலியில் வந்து சிக்கி கொண்டு விட்டாய். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்து போய் இன்னொரு முறை அர்ஜுனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. நான் தலையசைத்தேன். ரொம்ப அடிபட்டுட்டேன் சார் காயத்ரி. தெரியறது. இப்போ என்ன செய்யணும் சொல்லு. அந்த காய ஆடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அர்ஜுனை பார்க்க விரும்பலைண்ணா. எனக்கு ரயில் டிக்கெட் வாங்கி டெல்லிக்கு அனுப்பிடு சொல்லு. அப்பா அம்மா கிட்ட நடந்தது எதையும் சொல்ல வேண்டாம். எனக்கு தனியாக யோசிக்க அவகாசம் வேணும். அவள் யோசித்து, சரி அர்ஜுன் கிட்ட சொல்லி பார்க்குறேன். சொல்லி பார்க்கறதுக்கு இல்லை, சொன்னது நடக்கணும். நான் இங்கே ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே நேராக ரயிலில் ஏற்றி விட சொல்லிவிடு. சரி, இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ கேட்குறது நியாயம் தான். உன் உணர்ச்சிகளை என்னால் முழுக்க புரிஞ்சிக்க முடியறது ரேக்கா. என்னை ஃப்ரெண்டாகவே நினச்சிக்கா. காயத்ரி எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் என்பது அப்புறம் தான் புரிந்தது. அர்ஜுன் எனக்கு டெல்லி போவதற்கு ரயில் டிக்கெட் வாங்கி நேராக ஆஸ்பத்திரியிலிருந்து ரயில் ஏறும்படி ஏற்பாடு செய்திருந்தார். என் துணிமணிகளை ஒழுங்காக பெட்டியில் அடுக்கி கொண்டு வந்து கொடுத்தாள். நான் அர்ஜுனை பார்க்க விரும்பவில்லை. அவள்தான் ரயில் ஏற்று வந்திருந்தாள். எனக்கு கனகாம்பரம் எல்லாம் வாங்கி கொடுத்தாள். ரயில் புறப்பட இருந்த சமயம் அர்ஜுன் வேகமாக ஓடி வந்தார். என்ன அர்ஜுன் என்று காயத்ரி விசாரிக்க அர்ஜுன் என்னிடம் தந்தி ஒன்றை காண்பித்தார். கேன்சல் ட்ரிப், வி ஆர் கமிங் டு மெட்ராஸ் ஃபாதர் என்று தந்தி வந்திருந்தது. அப்பா ஏதோ கன்சல்டன்சி விஷயமாக இங்கே வருகிறாரா? அம்மாவும் வருகிறாளாம். நான் காயத்ரியிடம் என்ன செய்வது என்றேன்.
அவர்கள் வரும் வரைக்கும் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். ஆஸ்பத்திரியில் பார்த்தா கலவரப்படுவாங்க, வீட்டில் இல்லைன்னு சந்தேகப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. நான் வேறு வழியின்றி எந்த வீட்டில் இனி காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று மனசுக்குள் தீர்மானித்திருந்தேனோ அந்த வீட்டுக்கு திரும்ப சென்றேன். நடக்கப்போவது என்ன விபரீதம் என்று தெரியாது. அப்பாவை வருகிறார் என்று தந்தியை காட்டியதில் தான் நான் அந்த வீட்டுக்கு திரும்பி சென்றேன். கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் தான் அவர்களை எல்லாம் வெற்றுப்பார்வை பார்த்து என் அறைக்குள் சென்றேன். அர்ஜுன், நாம் கொஞ்சம் பேசலாம் ரேகா என்றபோது அவர் முகத்தில் கதவை சாத்தினேன். கதவின் மறுபுறத்திலிருந்து, இப்போ என்ன ஆயிடுச்சு நேத்திர கோபம், என்ன ஆகலை, எனக்கு ஒரு சான்ஸ் கூட எல்லாத்தையும் சரியாக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. பொய் சொல்வீங்க, அந்த பொய்யை மறைக்க அதை விட பெரிய பொய் சொல்வீங்க. நான் இதுவரைக்கும் எத்தனை பொய் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. நான் சட்டென்று கதவை திறந்து, உள்ளே வாங்க உட்காருங்க, நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம கல்யாணமே பொய்யில் தான் ஆரம்பித்தது. பேங்க்கில் வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க. பேங்க் இல்லை, சொந்த பிஸ்னஸ்ஸு. அதனால் என்ன சொந்த பிஸ்னஸ்னால் எங்கள் அப்பா கல்யாணத்துக்கே சம்மதிச்சிக்க மாட்டார். அதுக்கப்புறம் சிகரெட் பழக்கம், குடிப்பழக்கம் எதுவும் கிடையாதுன்னு போய், ஹனிமூனில் ஏரோப்ளைனில் சீட் ஆட்டம், பெண்டாட்டிக்கிட்டே காசு வச்சு, இது ஒரு பழக்கமானு கேட்டேன், சும்மா ஜாலிக்கு. நீங்கள் அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் கதற கதற அவங்ககிட்ட உள்ள காசையெல்லாம் சீட்டாடி பிடுங்கிக்கிண்டு, நீங்கள் நிஜமாகவே சீட்டை நிறுத்திட்டீங்களா, 35 லட்சம் பண்ணதும் போதும் நிறுத்திடுறதா சொன்னீங்க, இப்படி ஒரு கோடி, இப்போ ஒரு கோடி, பம்பாய் போகிறதா சொல்லி ஹோட்டல் ரூமில் ரஞ்சனியோட படுத்துக்கொண்டு இருக்கீங்க, கேட்டால் ஆஃபீஸ் விஷயம் பேசணும்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? நீங்கள் யார், உங்களுக்கு நான் யார், உங்களுக்கு லைஃப்பில் பணம் தவறது பண்ணுறதை தவிர வேறு ஏதாவது குறிக்கோள் உண்டா, ஏதாவது ஒரு புஸ்தகம் படிப்பீங்களா, பிஸ்னஸ் இந்தியாவை தவிர வேறொரு பத்திரிக்கை, கோயிலுக்கு போனால் கூட ஒரு சான்ஸ் கிடைச்சா சூதாடணும். கோவில் இல்லை, மயிலாப்பூர் புடவை கிடைக்கே என்று சிரித்தார் அர்ஜுன். எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவர் மண்டையை பிடித்து அப்படியே சுவரில் நெத்தலாம் என்று தோன்றிய. சரி, நீ எல்லாம் சொல்லிட்ட, என் ப்ராப்ளம் புரிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் நேர்படுத்திடலாம், நோ ப்ராப்ளம், ரிலாக்ஸ், அப்புறம் பேசலாம். ஆனால் இப்போ காட்ஸை கடற்கரையில் செய்தப்பாரு, அது மட்டும் வேண்டாம். நோ, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது என்றபோது அவர் கண்களில் கண்ணீரை முதல் தடவையாக பார்த்தேன். இது கூட அவர் பொய் ஆயுதங்களில் ஒன்று என்று தான் தோன்றியது. நான் மனம் மாறவில்லை. ஹோட்டல் அறையில் பார்த்த காட்சி உறுத்தி கொண்டே இருந்தது. அந்த பெண் படுக்கையிலிருந்து அவரை கூப்பிட்ட குரல் இருந்த சுவாதீனத்தில் 3 வருஷ பரிச்சயமாவது தெரிந்தது. கீதா என்னை வந்து பார்த்தால் கீதாவிடம் நடந்ததை சொல்லும் முன், கேள்விப்பட்டேன், அதை பற்றி கொஞ்ச நாள் நினைக்காத என்றான். எப்படி கீதா நினைக்காமல் இருக்க முடியும், எங்கிட்ட என்ன குறை, எதுக்காக அந்த அந்த அதை பார்த்துருக்கியோ நீ, உங்கள் எல்லாருக்கும் ஒன்றுமே தெரியும்ல. கீதா மௌனமாக இருக்க, இதில் நான் ஒருத்தி தான் ஏமாளி, அவருடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும், காயத்ரிக்கு தெரியும், இது எந்த ஊர் நியாயம், எந்த விதத்தில் நியாயம். கீதா, நான் உனக்கு எந்த சமாதானம் சொன்னாலும் சரியாக வராது ரேகா, ரிலாக்ஸ், வேறு எதையாவது யோசிச்சுப்பார், கொடைக்கானல் போகலாமா, ஏற்பாடு செய்யட்டுமா, தனியாக வா, நான் வரேன், இல்லை அர்ஜுன் வேண்டாம் என்று அலறினேன். எனக்காவது ஒரு நாள் அவரை நீ மன்னிச்சு தானே ஆகணும், எதுக்காக மன்னிக்கணும், பின்ன என்ன பண்ணுறதா உத்தேசம், எங்கள் அப்பா வரப்போகிறாரா, அவரை கேட்கணும், உங்கள் அப்பா வரப்போகிறாரா, எனக்கு தெரியாதே, அர்ஜுன் தந்தியை காட்டல, தந்தியா, ஃபோன் பண்ணியிருக்கலாமே. எனக்கு முதன் முறையாக சந்தேகம் வந்தது, என்னை ஊருக்கு போக விடாமல் செய்ய தயாரிக்கப்பட்ட தந்தியா. அர்ஜுன் என்னை மாலை அழைத்து போக வந்தபோது கேட்டேன், இது கூட 100 பொய்களில் ஒன்றா. அவர் அடிபட்டது போல் என்னை பார்த்து, வீட்டுக்கு போன உடனே உங்கள் அப்பா கூட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ரேகா, நான் அவ்வளோ பொய்யன் இல்லை. வீட்டுக்கு வந்தபோது மாமனார் மாமியாரும் வரவேற்று சகஜமாகவே எதுவுமே நடக்கவில்லை போல் பேசினார்கள். மாமா, ஒரு குடும்பம்னா நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும் என்று வரட்டு வேதாந்தம் பேசினார்கள். நான் வீட்டுக்கு வந்தவுடன் அப்பாவுக்கு ஃபோன் பேச நினைத்து எஸ்டிடி போட்டு பார்த்தேன். திரும்ப திரும்ப இந்த வசதி இந்த நம்பரில் தரப்படவில்லை என்கிற முன்பதிவு செய்தி தான் கேட்டது. நான் வெளியே கிளம்புவதற்காக செருப்பை மாட்டிக்கொண்டு, அம்மா நான் டெல்லிக்கு ஃபோன் பண்ணணும் என்றேன். தாராளமாக பண்ணிக்கோ, நம்ம ஃபோனில் எஸ்டிடி பண்ண முடியல, எனக்கு பணம் கொடுத்தா நான் பக்கத்தில் போய் சேர்த்துக்கிறேன். பணம்லாம் அர்ஜுன் அலமாரியில் இல்லை, ட்ராயரில் வச்சுருப்பானே, அங்கே இல்லை, அதனால தான் நான் உங்களை கேட்குறேன். எங்கிட்ட எதுமா பணம், அப்பா கிட்ட என்று மாமனாரிடம் கேட்க சென்றபோது, 10 ரூபா இருக்கு, போதுமா, ஒரு செக் வேணால் எழுதித்தரேன் என்றான். எனக்கு கடுப்பாகி போய் ஃபோனை எடுத்து அர்ஜுனை கூப்பிட்டேன். அவர் மீட்டிங்கில் இருப்பதாக கீதா சொன்னால், கீதா கேவலம் ஒரு ஃபோன் பண்ண முடியல டெல்லிக்கு, எஸ்டிடி கூட கட் பண்ணி வச்சுருக்கு, ட்ரங்க் கால் புக் பண்ணிப்பாரேன், ஒன்று செய்கிறேன், நானே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் செய்து உடனே உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன். சாயங்காலம் வரை எதுவும் ஃபோன் வரவில்லை. மீண்டும் கீதாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டபோது டெல்லியில் வீட்டில் ரிங் அடிக்கிறதாம், யாரும் எடுக்கவில்லையாம், ஒருவேளை கிளம்பி விட்டார்களோ என்னவோ. நான் பித்து பிடித்தால் போல் உட்கார்ந்தேன். வெளியில் எங்கும் போகலாம் என்றால் கையில் ஒத்தை காசு இல்லை. எந்த மேசை திறந்தாலும் முன்பெல்லாம் கண்ட இடங்களில் காசு கிடைக்கும், இப்போது காசு என்பதே இல்லை. அர்ஜுன் ராத்திரி வந்தபோது, எனக்கு ஃபோன் பண்ணணும், காசு வேணும். போதா இருக்குதா, அதுக்கு காசு எதுக்கு,
இந்த ஃபோனில் இல்லை, வெளி ஃபோனில், இதில் கனெக்ஷன் கிடைப்பதில்லை. யார் சொன்னது? ஃபோனை எடுத்து பார்த்து, டால்டவுன் இருக்க. எனக்கு சட்டென்று உதயமாயிற்று. இது ஒரு விளையாட்டு. என்னை இந்த வீட்டை விட்டு நகராமல் செய்ய, காசு இல்லாமல் அடித்து சிறைப்படுத்த ஏற்படுத்திய யுக்தி. நான் விடாமல் எப்படியாவது கை வளையலை விற்றாவது ஃபோன் செய்யலாம் என்று புறப்பட்டேன். எங்கே என்றார். நான் பதில் சொல்லாமல் செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டேன். வாசல் கதவு தாளிட்டிருந்தது. அங்கிருந்தே சாவி வேணும் என்றேன். எங்கே போகிற சொல்கிற? சொன்னேன் இல்லையா, எல்லாம் நாளைக்கு ஃபோன் செய்துக்கலாம், வா வந்து படு. எனக்கு வந்து ஆத்திரத்தில் சென்னல் கதவை திறந்து வெளியே குதிப்பேன். சிரித்து விட்டு சும்மா இருந்தார். அம்மா அப்பா எங்கே அவங்க என்று மாமியார் மாமனாரையும் தேடிச் சென்றேன். அறை காலியாக இருந்தது. சொல்ல மறந்துட்டானே, அவளை வேறு ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். உனக்கு நிம்மதியும் தனிமையும் வேணும். அவள் இருந்தால் நீ ரொம்ப இரிட்டேட் ஆகிடுற, அதனால் உனக்கு நல்லது. என்னது இது, ஜெயிலா? ஒரு விதத்தில் சரிதான். சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டு. ஒரே ஒரு வாரத்துக்கு டாக்டர் யோசனைப்படி தான். ஏற்கனவே ஒரு தடவை தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன்ல. நான் திகைத்து போய் படுக்கையில் உட்கார்ந்தேன். மண்டை பிடித்து கொண்டு திங்க், யோசி, சிந்தி. இந்த மாதிரி சமயத்தில் சும்மா கடுப்படுத்தி கத்துவதை விட சமயோசிதத்தால் வெல்ல வேண்டும். அப்படி ஒரு முழு ஆசாமி சிறை போல ஒரு வீட்டில் அடைத்து வைக்க முடியாது. அதுவும் ஃப்ளாட் பக்கத்து வீடுகள், ஜன்னல்கள் எத்தனை இருக்கின்றன. படுக்கை அறைக்குள் வந்து உட்கார்ந்து கடிதம் எழுத பேப்பர் தேடினேன். அறையில் ஒரு காகிதம் இல்லை, ஒரு பென்சில் இல்லை. எனக்கு சிரிப்பாக கூட வந்தது. ஏதோ ஒரு நாவலில் படித்தது போல ஒரு செய்தித்தாளில் அல்லது குப்பை காகிதத்தில் புருவ பென்சிலால் என்னை காப்பாற்றுங்க என்று எழுதி ஜன்னல் வழியாக தெருவில் விட்டறிய யாராவது ஒரு இளைஞன் வசந்தோ கணேஷோ வந்து காப்பாற்றப் போகிறானா? என்ன ஒரு விந்தை! இந்த 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இப்படி ஒரு சிறைச்சாலையா? காசின்றி, தொடர்பின்றி, பேச ஆட்களின்றி 2 முறை அர்ஜுன் அறையின் கதவை தட்டினேன். பதிலில்லை. எரிச்சலுடன் வந்து படுத்தேன், தூங்கிவிட்டேன். காலை எழுந்தபோது 7:30 இருக்கும். அர்ஜுன் அறையில் இல்லை. சமையலறையில் காஃபி போட்டு வைத்திருந்தது. ஃப்ரிட்ஜில் பால், தயிர், காய்கறிகளில் உள்ளன, பசித்தால் சமைத்துக் கொள்ளவும் என்று ஒரு குறிப்பு எழுதிவிட்டு சென்றிருந்தார். வாசல் கதவு வழக்கம் போல பூட்டியிருந்தது. செய்வதறியாது திகைப்புடன், பிரமிப்புடன் கைகளை பிசைந்து கொண்டு ஜன்னல் வழியாக யாராவது போகிறார்களான்னு எட்டி பார்த்தேன். கீரைக்காரியை கூப்பிட்டு வெளியே பூட்டு எப்படி இருக்கிறது என்று கேட்டு பார்த்தேன். பெரிய பூட்டுமா, யாருமா பூட்டிட்டாங்க? என் புருஷன். சும்மாவா விட்ட? நானா இருந்த செவுட்டில் 2 அறை விட மாட்டேன். பின்னாங்கிற உள்ளார வேற சாவி இருக்குதா பாரு. அடா, அது எனக்கு தோன்றவில்லையே. முன்னே பின்னே வீட்டுக்குள் அடைத்து பூட்டப்பட்ட அனுபவம் இல்லையே. அலமாரியில் தேடி பார்த்து டூப்ளிகேட் சாவி கொத்தி இருந்தது. அது கீரைக்காரியிடம் கொடுத்து காலை 11 மணி கதவு திறக்கும் சப்தம் எனக்கு தேவகானமாக இருந்தது. வாயிற் பக்கம் வந்தபோது அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். என் பேர் ரஞ்சினி என்றாள். தொடரும்.